வணக்கம். ரகசியம் எவ்வாறு என் வாழ்க்கையை மாற்றியது புத்தகத்திலேருந்து நாம் பார்க்க போகிற இன்னொரு உண்மை கதை. நியா ஃப்ரம் ஜெர்மனி இவங்க வாழ்க்கையில் நம்பிக்கை மூலமாக எப்படி அவங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் கவர்ந்து எடுத்தாங்கன்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இது எப்படி வேலை செய்யுது, இதில் மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேட்கணும், ரெண்டாவது நம்பணும், மூணாவது நம்பின விஷயத்தை பெற்றுக்கொள்ளணும். இப்போ இந்த கேட்குற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்குது, இது எல்லாருக்குமே ரொம்ப ஈஸி. நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கேட்போம், யாருக்குமே அஞ்சாமல் என்னென்ன வேணுமோ அதெல்லாமே நம்ம ஆசைப்படுவோம். நம்ம கடவுள்கிட்ட கேட்போம், இந்த யூனிவர்ஸ்கிட்ட கேட்போம், நம்ம சுற்றி இருக்கிற நம்ம நம்புற ஏதோ ஒரு பவர் கிட்ட நம்ம கேட்போம். அந்த மாதிரி தான் லா ஆஃப் அட்ராக்ஷனில் நீங்கள் கேட்கணுன்ற ஒரு விஷயத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட, இந்த யூனிவர்ஸ்கிட்ட கேளுங்க. எப்படி கேட்பீங்க? ஒரு நோட்புக் எடுத்துக்கோங்க. அந்த நோட்புக்கில் நீங்கள் யூனிவர்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த நோட்புக்கில் நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அது எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க, அதாவது நன்றி உணர்வோடு ஃபீல் பண்ணுறீங்க, அதை எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த விஷயம் ஆல்ரெடி நடந்த மாதிரி நீங்கள் எழுதணும். எப்படின்னா நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அப்படின்னா நான் இந்த டேட்டில், இந்த மந்தில், இந்த இயரில் நான் ஒரு வீடு வாங்கினேன், இந்த வீடு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, இந்த வீட்டில் நாலு பெட்ரூம்ஸ் இருக்குது, ஒரு பெரிய பால்கனி இருக்குது, இந்த வீட்டில் நான் கார்டன்லாம் செட் பண்ணேன், அப்படி நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள்லாம் ஏற்கனவே நடந்த மாதிரி அந்த புக்கில் நீங்கள் எழுதுங்க. ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப டீட்டெயில்டாக எழுதுங்க. இதுதான் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குற வழிமுறை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ இது எப்படி பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும்? ரெண்டாவது ஸ்டெப் நம்பிக்கை. இதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்ம கண்ணால் பார்க்குற விஷயங்கள் தான் நம்ம நம்புமே தவிர நடக்கிறதுக்கு முன்னாடி எதையுமே நம்ம முழுமையாக நம்ப மாட்டோம். கொஞ்சம் சந்தேகமும் கூட படுவோம். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்வோம், அதில் ஏதாவது ஒரு சின்ன குழப்பம் நடக்கும், உடனே நம்ம சந்தேகப்படுவோம். இந்த சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது தான் நம்பிக்கைக்கு பலம் இல்லாமல் போகுது. நம்பிக்கைனா நம்ம விசுவாசமாக உண்மையாக எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்புறது, அந்த நம்பிக்கைக்கு அவ்வளோ பவர் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டால் கூட அந்த நம்பிக்கைக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள்லாம் நீங்கள் அந்த புக்கில் எழுதிட்டீங்க, தினந்தோதும் அதை திரும்பி திரும்பி படித்து பாருங்கள். நீங்கள் எழுதும் போதே அந்த விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி, அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கணும். இப்போ ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அந்த வீடு எப்படி இருக்கணும்னு நீங்கள் அந்த புக்கில் எழுதிட்டீங்க. நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி, அந்த வீட்டை நீங்கள் டெக்கரேட் பண்ணுற மாதிரி, பெயிண்ட் பண்ணுற மாதிரி, ரெனோவேட் பண்ணுற மாதிரி, அந்த வீட்டில் இருக்கிற பொருட்களை வாங்கி வைக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணணும். எந்த மாதிரி பொருட்கள் வாங்குறீங்க? ஒரு ஃப்ரிட்ஜ்னா அந்த ஃப்ரிட்ஜ் என்ன பிராண்டில் இருக்கணும், எவ்வளோ பெருசாக இருக்கணும். ஒரு கிச்சனை நீங்கள் ரெனோவேட் பண்ணுறீங்க, அந்த கிச்சன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் எழுதும் போதே கற்பனையில் இதெல்லாம் கிடைச்ச மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும். அப்படி பண்ணுறது தான் நம்பிக்கை. தினந்தினம் அந்த மாதிரி கற்பனை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ், நீங்கள் எல்லாத்தையும் இப்படி இமேஜின் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்கனவே அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்க. அப்போ யூனிவர்ஸ் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். ஆனால் ஒருவேளை இதெல்லாம் எப்படி நடக்கும், யூனிவர்ஸால் இதை கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்கள் தான் இதை எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு செய்யணும்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூனிவர்ஸால் உங்கள் பக்கம் வர முடியாது, அது உங்களை இட் அட்ராக்ட் பண்ணாது, நீங்களும் அந்த யூனிவர்ஸை அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் டெய்லி செய்கிற வேலையில் உண்மையாக இருங்க. அதே சமயம் நீங்கள் ஆசைப்படுற வாழ்க்கையை, நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை டீட்டெயில்டாக ஒரு புக்கில் எழுதுங்க. அது உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நம்புங்க. அந்த நம்பிக்கையோட பவர் மூலமாக தான் அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ நியா ஜெர்மனி அவங்களோட கதைக்கு வருவோம். இவங்க அவங்க காதலரோட வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு இந்த ரகசிய புத்தகத்தை படிக்கிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு நடந்த இந்த விஷயந்தான் அந்த லெட்டரில் எழுதியிருந்தாங்க. ஸோ 6 மாதத்துக்கு முன்னுக்கு அவங்க காதலரோட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ இருந்து அந்த சிட்டி லைஃப் பிடிக்காமல் அந்த காதலர்னு சொன்னார், என்னோடய சொந்த ஊருக்கே நான் திரும்பி போயிடலான்ருக்கேன், அங்கே ஒரு வேலையை தேடலான்ருக்கேன், நீயும் கூட வரியா அப்படின்னு. ஸோ இவர் தான் முதல்ல கிளம்பி போனார். அவரோட நண்பர் வீட்டில் தங்கி அங்கே வேலை தேட ஆரம்பித்தார். இவங்க அப்போ அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த வேலையில் ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு 1 மந்த் நோட்டீஸ் பீரியடில் அவங்க இன்னும் அந்த இடத்துல வேலை செஞ்சிட்ருக்காங்க. பட் அந்த சொந்த ஊருக்கு போன காதலருக்கு வேலை கிடைக்கவே இல்லை. ரொம்ப நாளாக அந்த ஃப்ரெண்ட் வீட்லேயே தங்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கையில் பணமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, காலமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடிட்டுருக்கு. இவங்களும் ரிசைன் பண்ணி அவர் கூட அந்த சொந்த ஊருக்கு போக போகிறாங்க. இப்போ வரைக்கும் இவங்க இந்த சிட்டியில் தான் இருக்காங்க, இவரும் கூட இல்லை, ரொம்ப தனிமையில் இருக்காங்க. இப்போ இவங்க தங்கிட்டு இருந்த வீடு வாடகை வீடு. இங்கேருந்து கிளம்பி அந்த சொந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு புதுசாக வாடகைக்கு ஒருத்தர் வரணும். அப்போ தான் அந்த ஹவுஸ் ஓனர் வந்து கொடுத்த பணத்தை வந்து திருப்பி அந்த டெபாசிட் பண்ணி திருப்பி கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் தேடிக்கிட்டே இருந்தாங்க, கிடைக்கவே இல்லை. சொந்த ஊருக்கு போன அந்த காதலருக்கு வேலையும் கிடைக்கல, நண்பர் வீட்டில் இருக்காரு, அவங்க புதுசாக வாடகைக்கு ஒரு வீடு தேட ஆரம்பித்தவங்க, கையில் பணமும் இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. ஒரு வார இறுதியில் தன்னோட காதலரை பார்க்குறதுக்காக சொந்த ஊருக்கு போகிறாங்க.
ரெண்டு பேருமே முடிவெடுத்து இதுக்கப்புறம் இந்த ஊரில் தானே இருக்க போகிறோம், ஒரு வாடகை வீடு வந்து நம்ம தேடலாம், தேடி முன்கூட்டியே நம்ம பணம் கொடுத்து அந்த வீட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னு நினச்சாங்க. அப்போ வீடு தேட ஆரம்பித்தவங்க ஒரு வீடு கிடச்சிது. ஆனால் அந்த வீட்டில் ஆல்ரெடி தங்கிட்டு இருந்தவங்க அவங்க அந்த வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக இவங்களும் இந்த வீட்டுக்கு குடியேறதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட அந்த பொருட்களெல்லாம் இந்த வீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக அந்த லாரி சர்வீஸ் அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசிட்டாங்க. அந்த டேட் எல்லாம் எதுவும் மாற்ற முடியாது. பட் இந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து இன்னொரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான், நீங்கள் சொல்கிற டேட்லேருந்து ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் எங்களால் இந்த வீட்டிலேருந்தே வெளியாக முடியும், நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் இந்த வீட்டுக்கு குடியேறணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இவங்க ஆல்ரெடி ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக பேசி வச்சுட்டாங்க, ஓனர்கிட்ட டெபாசிட்லாம் பே பண்ணிட்டாங்க. இப்போ திடீர்னு இப்போ இருக்கிற அந்த கரண்ட் டெனண்ட் வந்து வீட்டிலேருந்து வெளியாக கொஞ்சம் டேட் ஆகும், டிலே ஆகிட்டோம்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, மறுபடியும் சொந்த ஊருக்கே இவங்க திரும்பி வந்துட்டாங்க. காதலர் மட்டும் அந்த ஊரில் அந்த நண்பர் வீட்டில் இருக்கார். இவங்க இந்த வீட்டுக்கு வந்தோடனே இப்போ இந்த சிட்டியில் இவங்க மட்டுமே தனியாக இருக்கிற அந்த வாடகை வீட்டுக்கு புதுசாக ஒருத்தர் குடி வரணும், அப்போ தான் டெபாசிட் மணி கிடைக்கும். ஆனால் யாருமே வரல, அதாவது யாருமே வீடு பார்க்குறதுக்கு வரல. அந்த ஓனரும் வந்து நான் டெபாசிட் மணி கொடுக்க மாட்டேன், நீ வந்து இன்னொருத்தரை வந்து மறுபடியும் கொண்டு வந்தால் தான் நான் பண்ணணும், இல்லைனா நீ அடிஷ்னலாக பணம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ இவங்க ரொம்ப கவலையில் வந்து ஒரு நாள் நைட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த ரகசிய புத்தகம் அவங்கள்ட்ட இருந்தது. அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணாங்க, சரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் நினச்சி நம்ம நன்றி உணர்வோட கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி நம்ம அந்த புத்தகத்தில் எழுதுமேனு ஒரு புக்கில் எடுத்தாங்க. நம்ம எல்லாருக்கிட்டுமே லக்கி சாம்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அதிர்ஷ்டமாக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சிருப்போம். ஒருத்தர் வந்து ஒரு மோதிரம் வந்து அதிர்ஷ்ட மோதிரம்னு தான் கையிலே போட்டிருப்பாரு, அதிர்ஷ்டமாக ஒரு செயின் வச்சிருப்பாரு, ஒரு புக்கு வச்சிருப்பாங்க. சில பேர் ஒரு பேன் வந்து ஒரு பேனா அதிர்ஷ்டமான பேனா, இதில் நான் சைன் பண்ணால் எனக்கு எல்லாமே வெற்றி தான் அப்படின்னு நினச்சி அதிர்ஷ்டகரமான ஏதாவது ஒரு பொருளை நம்ம வச்சிருப்போம். அதே போல தான் இவங்களுக்கும் ரெண்டு கற்கள் கிடச்சிது. ஒரு கல்லை அவங்களோட பெட்டுக்கு கீழே வச்சுட்டாங்க, இன்னொரு கல்லை அவங்க கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த புக்கில் எழுத ஆரம்பித்தாங்க. ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன எழுதுனாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் கிடைச்ச எல்லா விஷயத்துக்கும் நன்றின்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அவங்க காதலரை மீட் பண்ணது, அவங்க படித்தது, அவங்க அப்பா அம்மா, இப்போ அவங்க வாழ்கிற வாழ்க்கை, இது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி நன்றியோடு எழுத ஆரம்பித்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி அப்படின்னு எழுதுனாங்களாம். இன்னொரு பேஜில் அவங்க வாழ்க்கையில் ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் லிஸ்ட் டவுன் பண்ணி அந்த விஷயங்களை கிடைச்ச மாதிரி யோசிச்சாங்களே. எப்படின்னா, அந்த வீட்டுக்கு புதுசாக போக போகிறாங்களே, அந்த வீட்டோட ஃபோட்டோ இவங்க மொபைலில் இருந்துச்சு, அதை பிரிண்ட் பண்ணாங்க. எந்த டேட்டில் எக்ஸாக்டாக அந்த வீட்டுக்கு குடியேறணும்னு இவங்க முடிவு பண்ணாங்களோ அந்த டேட்டா பேனா மூலமா அந்த போட்டோல எழுதுனாங்க. எழுதி அது அவங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்துல வச்சிட்டாங்க, ஒண்ணு அவங்க ஹேண்ட்பேக்ல வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பேஜ்ல ஃபுல்லா லிஸ்ட் டவுன் பண்ணாங்க. இவங்க என்னென்ன ஆசைப்பட்டாங்க, இந்த வீட்ல இருந்து வெளியாகும் போது புதுசா ஒரு வாடகைக்கு ஒரு பெண் வரணும், குடியேறணும், டெபாசிட் பண்ணி மறுபடியும் கிடைக்கணும், சொந்த ஊருக்கு போகணும், காதலரோட ஒரு வீட்டுக்கு குடியேறணும், சொன்ன டேட்ல அங்க குடியேறணும், எல்லா ஃபர்னிச்சரும் கரெக்டா அந்த டேட்டுக்கு அன்னைக்கு வரணும், அந்த ஊரை சுத்தி பார்க்கணும், ரெண்டு பேருக்கும் வேலை கிடைக்கணும், அது மூலமா அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், அப்படி எல்லாத்தையும் லிஸ்ட் டவுன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை எழுதும் போதே அது ஆல்ரெடி அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி சந்தோஷமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு கல்லை கையில் பிடிச்சிட்டு இருந்தாங்களே, அதை எடுத்து அவங்க ஹேண்ட்பேக்கில் வச்சாங்க, இந்த புக்கை தலகாணி கடியில் வச்சாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த கல்லை அந்த ஹேண்ட்பேக்கில் பார்க்கும்போது இவங்க என்னென்னலாம் அந்த புக்கில் எழுதுனாங்களோ அது எல்லாமே இவங்களுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிச்சு. அதை நினச்சி இவங்க சந்தோஷமாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்பினாங்க, இதெல்லாம் நடந்துருச்சு, நான் அந்த வீட்டுக்கு போயிட்டேன், எல்லாமே சுமூகமாக நினச்சி நம்ப ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மேஜிக்கே நடக்க ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக இவங்க தங்கியிருக்கிற அந்த வீட்டிலேருந்து வெளியாகிறதுக்கு இன்னும் 5 நாட்கள் இருக்குது. ஒரு பெண் வந்து தொடர்பு கொண்டாங்க, கால் பண்ணி நான் இந்த வீட்டுக்கு குடியேற போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வச்சுருந்த ஃபர்னிச்சரில் பாதி அவங்க வாங்கிக்கிட்டாங்க, பணமும் கிடச்சிது. அந்த ஹவுஸ் ஓனர் அங்கேருந்து வெளியாகும் போது டெபாசிட்டும் கொடுத்தாரு. காதலனோட சொந்த ஊரில் குடியேறலாம்னு நினச்சாங்களே, அந்த வீட்டுக்கு அந்த ஃபோட்டோவில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேட் எழுதியிருப்பாங்களே, அந்த டேட் அன்றைக்கி தான் அவங்க குடியேறினாங்க. அங்கே ஏற்கனவே தங்கிக்கிட்டு இருந்த வாடகைக்கு இருந்த அந்த நபர் அந்த குடும்பம் சொன்ன டேட்க்கு முன்னாடியே அங்கேருந்து வெளியாயிட்டாங்க. இவங்களோட டெபாசிட் கட்டி அந்த ஃபர்னிச்சர்லாம் உள்ளே கொண்டு வந்து அந்த வீடு அவங்களுக்கு பழக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் அவங்க ஆசைப்பட்ட வேலை கிடைச்சிது, அந்த ஊரை சுற்றி பார்த்தாங்க, அந்த ஊரும் பழகி போச்சு, அந்த வீடும் பழகி போச்சு. அதுக்கப்புறம் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஒரு நாள் இரவில் அழுதுகிட்டே இருக்கும் ஒரு ரகசிய புத்தகத்தை படித்தாங்க. அதுக்கப்புறம் நம்பிக்கையோடு அந்த புத்தகத்தில் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆசைப்பட்ட எல்லாமே நடந்துச்சு. இதில் இருக்கிற மேஜிக் என்னன்னா, நான் தான் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் எப்படி செய்ய போகிறேன், இதெல்லாம் எப்படி நடக்க போகிறேன்னு சந்தேகப்படாமல், இதெல்லாம் நடந்துருச்சு, நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் என் கையில் இருக்குன்னு நம்பணும். அதை சந்தேகம் இல்லாமல் நம்பும் போது அந்த நம்பிக்கைக்கு ஒரு சக்தி இருக்கும். அதன் மூலமாக தான் அவங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் அவங்க கைக்கு கொண்டு வந்தாங்க. அடுத்து ஒரு உண்மை கதையில் சந்திக்கிறேன். நன்றி.